இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரேஷன் கடை வேலைக்கான இறுதி பட்டியல் எப்போது வெளியாகும் என்பதை பற்றியும் இதற்கான நேர்முக தேர்வு எப்படி நடைபெறும் என்பதை பற்றியும் அந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம். இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியான தேதி பாத்தீங்கன்னா 13/10/2022. அவங்க வெப்சைட்லயும் இந்த டீடைல் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஷார்ட் நோட்டிஃபிகேஷனா வந்து நியூஸ் பேப்பர்லயும் இந்த டீடைல்ஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 14/11/2022. தற்போது வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை செய்வதற்கான தேதி வந்து முடிவடைந்து விட்டது. இனிமேல் யாரும் இதற்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங் கமிட்டி ப்ரொசீட் பண்ண டேட் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபர்தர் ப்ராசஸ்க்கு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கான தேதி பார்த்திங்கன்னா 21/11/2022 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்வியூ போர்ட்ஸ் ஆர் ப்ரொசீடிங், அதாவது இன்டர்வியூக்கு தயார் செய்வதற்கான தேதி பார்த்திங்கன்னா 23/11/2022 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா எந்தெந்த கேண்டிடேட்லாம் வந்து இதற்கு எலிஜிபிள்னு சொல்லிவிட்டு 30/11/2022 பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இதற்கு எலிஜிபிளோ அவங்களெலாம் வந்து போஸ்ட் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் நீங்கள் வந்து நேர்முக தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் நேர்முக தேர்வு அட்டன் செய்வதற்கான தேதின்னு சொல்லிவிட்டு அதில் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நேர்முக தேர்வு பார்த்திங்கன்னா 15/12/2022 30/12/2022 வரை நடைபெறும். நேர்முக தேர்வுக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்டுடைய ஒரிஜினல் காப்பி மற்றும் ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெரிஃபிகேஷன் வந்து ஒரிஜினலும் தேவைப்படும். அதையும் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய மார்க் ஷீட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போன்ற டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நேர்முக தேர்வு எப்படி நடைபெறும் என்பது குறித்து அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான நேர்முக தேர்வு அந்தந்த மாவட்ட தலைநகரில் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தால் நடத்தப்படும். நேர்முக தேர்விற்கு அழைப்பு கடிதம் பெற்ற விண்ணப்பதாரர்கள் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தால் நடத்தப்படும் நேர்முக தேர்வில் தங்கள் சொந்த செலவில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்காக அழைக்கப்பட உள்ள நபர்களின் பெயர் பட்டியல் கடலூர் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தில் இணையதளம் வழியாகவும் வெளியிடப்படும். அதாவது இது கடலூர் மாவட்டத்திற்கான நோட்டிஃபிகேஷன்றதால் அந்த மாவட்டத்துடைய பெயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு நடைபெறுவது தொடர்பான விவரங்கள் இமெயில் எஸ்எம்எஸ் மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நேர்முக தேர்வு நடைபெறும் இடம், நாள், நேரம் ஆகிய விவரங்கள் அடங்கிய நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதங்களை விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அழைப்பு கடிதத்துடன் வராத விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதாவது நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான லெட்டர் வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதையும் கொண்டு போன வச்சுருக்காங்க. அது கொண்டு போகலனா உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதியில் பெற்ற மதிப்பெண்களின் மதிப்பு மற்றும் நேர்முக தேர்வில் அளிக்கப்பட்ட சராசரி மதிப்பெண்கள் முறையே 50:50 என்ற விகிதத்தில் இருக்கும். அதாவது அகாடமிக்கில் நீங்கள் எடுத்த மார்க்குக்கு 50%, நீங்கள் இன்டர்வியூவில் எடுத்த மார்க்குக்கு 50% இருக்கும். அது ரெண்டுமே கால்குலேட் பண்ணி தான் ஃபைனல் மார்க் வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்விற்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் விண்ணப்பதாரர்கள் அவர்களுடைய அனைத்து சான்றிதழ்களின் அசல் மற்றும் அவற்றின் நகல் ஒன்றுடன் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். நேர்முக தேர்விற்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் வருகை புரியாத விண்ணப்பதாரர்கள் எந்த நிலையிலும் இது தொடர்பாக எந்த உரிமையும் கோர இயலாது. இவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் வந்து நேர்முக தேர்வு நடைபெறும். நேர்முக தேர்வு முடிந்த பின் பார்த்தீங்கன்னா இதற்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து 2/1/2023 வெளியிடப்படும். அதில் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வந்துடும். உங்களுக்கு மெயின்லேயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதன் பிறகு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.